வணக்கம். இன்று எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் மற்றும் டிப்ளமா முடித்த மாணவர்கள் சர்ஜன முடா பட்டப்படிப்புக்கு யூபி மூலம் விண்ணப்பம் செய்துள்ள மாணவர்கள் தொட்டு இன்று தகவல் நாம் சற்று ஆழமாக பார்க்க போகின்றோம். முடிந்த 7ஆம் தேதியோட யூபியு விண்ணப்பம் முடிவுக்கு வந்ததை மாணவர்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த 7ஆம் தேதி விண்ணப்பம் முடிஞ்சிருச்சு. இதற்கு இடையில வந்து எஸ்டிபிஎம் தேர்வு முடிஞ்சிருச்சு. டிப்ளமா மாணவர்களுக்கு தேர்வு எதுவும் கிடையாது, ஆனால் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு இன்னும் தேர்வு இருக்கு இல்லைங்களா? இன்னும் தேர்வு இருக்கு. பாருங்க, மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு தேர்வு இருக்கு. 5ஆம் மாசத்துல ஒரு 4, 5, 4 to 10 வரைக்கும் தேர்வு இருக்கு. அதன் முடிஞ்சு வீடு திரும்பிடுவாங்க. இதுக்கு இடையில, அதாவது 7ஆம் தேதிக்கு பிறகு, இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு வேற என்ன மாணவர்கள் செய்யணும்? அதாவது ஒரு சில நாட்களுக்கு முழுக்க எஸ்பி மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு காணொலி செய்து பதிவேற்றம் செய்தேன். இப்போ வந்து பட்டப்படிப்பு விண்ணப்பம் செய்திருக்கிற மெட்ரிகுலேஷன் டிப்ளமா எஸ்டிபி முடித்த மாணவர்கள் அவர்கள் 7ஆம் தேதி இந்த மாதம் 4ஆம் மாதம் யூபியூ விண்ணப்பம் முடிவுக்கு வந்த பிறகு இப்போ வேற என்னதான் செய்யணும், எதற்கு தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதுலேயே அரசாங்கம் யூபியூ செய்தி போட்டாங்க. பஸ்டிகா நண்ட கம்பாலி உந்தமம்பாட் பொங்கு மாஸ்கினியன் மங்கிற்கு தாரை தாரை பிரிக்கு. அப்போ லெப்பாசன் எஸ்பிஎம் வந்து ரிசல்ட் வந்து 5 நாள் பிறகுனா லெப்பாசன் எஸ்டிபிஎம் தரா வந்து 9 to 12 வரைக்கும் இவங்களுக்கு தேதி இப்பயே முடிவாக சொல்லிட்டாங்க, தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. 8ஆம் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா எத்தனை நாள், 9, 10, 11, 12 4 நாளுக்குள்ள கெமாஸ்கினிக் செய்யணும். இந்த கெமாஸ்கினிக் செய்யும்போது எஸ்டிபிஎம் தராக இருந்தாலும் டிப்ளமா மாணவர்களுக்கு கெமாஸ்கினிக் கிடையாது. எஸ்டிபிஎம் முடித்தவங்களுக்கு, மெட்ரிகுலேஷன் முடித்தவங்களுக்கு கெமாஸ்கினி இருக்கு, டிப்ளமா மாணவர்களுக்கு கெமாஸ்கினி இல்லை. இப்போ நீங்கள் பாருங்க, தேர்வு ஐ மீன் விண்ணப்பம் 7ஆம் தேதி முடிவுக்கு வந்துருச்சு. இதில் சில சூழ்நிலைகளை பார்ப்போமே, என்னென்னலாம் நம்ம எதிர்கொள்ள போகிறோம், எது எதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும். அதில் ஒன்று வந்து மூயட் தேர்வு. ஓகே, ஜிகா அடுஞ்ச கப்புல்வான் பகி மம்பர் ஒலிகி பேங்க் மூயட் பேங்கு திங்கி உண்டோ கொமிலியான் ப்ரோக்ராம் பர்காய்த்தன் சீல டப்பா டன்மன் டூடுக்கி மூயட் ஸோ பொலே பொலிஞ்சு எம்ஓடி அப்படின்னா மூயட் ஒன் டிமாண்ட். இப்போ நம்ம பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த வருஷம் வந்து மூயட் ரிக்குவயர்மெண்ட் இல்லாமல், மூயட் ரிக்குவயர்மெண்ட்டை பார்க்காம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலாம் உங்களை வந்து பாடத்தேர்வுகளுக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. மூயட் வந்து முன் வச்சு பார்க்க போகிறதில்லை. இருந்தாலும் பிறகு நம்ம தெளிவாக பார்ப்போம், ஒரு குறிப்பிட்ட கால அகவசத்துக்குள்ளே அவங்க அந்தந்த பாடங்களுக்கு பாடத்திட்டங்களுக்கு தேவைப்படுற மூயட் பேங்க் இருக்கணும். என்னென்னா காலத்தை கொஞ்சம் நீளமாக கொடுக்குறாங்க, நீண்டு கொடுக்குறாங்களே ஒழிய மூயட் தேர்வு வேணாம் அப்படின்னு தள்ளுபடி செய்யலை. அப்போ நீங்கள் தான் தேர்வு முடிஞ்சு வீட்டில் இருக்கிற காலத்தில் உங்களுக்கு மூயட் போதுமான அளவு பேண்டு கிடைக்கல அப்படின்னா அதை மீண்டும் எடுக்கிறதுல கவனம் செலுத்துறது உங்களோட கடமை இல்லைங்களா? என்றைக்கு இருந்தாலும் அந்த மூயட் நீங்கள் எடுத்து தான் அதை விடுமுறையில் பொறுத்துறீங்க, நீங்கள் உடனே செய்யணும். பிறகு இப்போ இந்த 7ஆம் தேதியோட வேலை முடிஞ்சிருக்கு விண்ணப்பம். இப்போ 5ஆம் மாதம் போல் நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். 5ஆம் மாதம் போல் தெம்முடுகாவுக்கு அழைப்பு இருக்கு இல்லையா? அப்போ தெம்முடுகானாக்க தெம்முடுகா ப்ரோக்ராம் பெண்டிரிக்கான் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு நாள் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் தெம்முடுகா ப்ரோக்ராம் புக்கான் பெண்டிரிக்கான் அப்படின்ட்டு அது ஒரு வேற ஒரு நாளில் செக் பண்ணுவோம். ஒரே நாளில் வராது சரிங்களா? ஒரே நாளில் வராது, ஒரே நாளில் வராது. ஓகே, அப்புறம் அடுத்து வந்து தெம்முடுகான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ தெம்முடுகா பல கம்போனன்ட் இருக்கு, பல கம்போனன்ட் இருக்கு. உதாரணத்துக்கு டீச்சிங்னாக்க மெட்ரி பரீட்சை இருக்கு, யூனிவர்சிட்டி மிலிஷ சபா யூஎம்எஸ் மெடிசன்னாக்க அவங்களோட சொந்த எப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பல மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த பல விதமான கம்போனன்ட் வீடியோ செய்ய வேண்டியிருக்கோம், வீடியோ கச்சு காசான் செய்ய வேண்டியிருக்கோம், ஏதோ ஒரு சில வீடியோவில் உங்களோட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம், ஏதோ அது ஒரு சிஸ்டம் கொடுத்த அந்த சிஸ்டமில் அவங்க கேட்குற தகவலை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம். இதெல்லாம் வந்து பல தெம்முடுக அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தங்கள், பல விதமாக பல கோணத்தில் செய்வோம். இப்போ இந்த தெம்முடுக நேரத்தில் நான் என்ன தெரியுங்களா செய்வேன், போன வருஷம் செய்தது போல் இந்த பெரும்பாலும் இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்
இந்த நேர்காணல் இருக்க வாய்ப்பு இந்த தடவை ரொம்ப குறைவு. நேர்காணல் இருக்க வாய்ப்பு குறைவு இருக்கலாம். மேபி ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம்க்கு ஒன்று ரெண்டு இருந்து வர சொன்னாலும் வர சொல்லலாம். நம்ம பெரும்பாலும் இருக்காதுன்னு எதிர்பார்ப்போமே. அப்படி இருப்பாது இருக்காதுனாக்கா எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதன்படி அது செய் இது செய் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சென்றாண்டு என்ன நினச்சுன்னா பல மாணவர்களுக்கு இந்த யூனிவர்சிட்டிலாம் கொடுக்குற விளக்கம் சரியாக புரியல. அதனால் நான் அவசரப்பட்டு என்ன செய்ய போன வருஷம் மெட்ரிகுலேஷன் எஸ்டிபிஎம் டிப்ளமோ மாணவர்கள்லாம் அந்தந்த யூனிவர்சிட்டி சார்பாக அல்லது சில ப்ரோக்ராம் சார்பாக கலந்து ஒரு டெம்பரரி ஒர்க்ஷாப் குரூப் போட்டுக்கொடுத்தேன். அந்த டெம்பரரி ஒர்க்ஷாப் குரூப்பில் மெட்ரிகுலேஷன் எஸ்டிபிஎம் மாணவர்கள்லாம் இருப்பாங்க. ஐபிஜிக்குன்னு தனியாக ஐபிஜியில் மன்னிச்சிருக்கு, மெர்சி பரீட்சைக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப், யூனிவர்சிட்டி மலாயா அதோட வாட்ஸ்அப் குரூப், யூஎஸ்என் அதோட வாட்ஸ்அப் குரூப், எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கைட் பண்ணிக்கிறதுக்கு, முன்னுக்கு போனவங்க என்ன நடந்துச்சுன்னு இன்னும் போகாதவங்களுக்கு வந்து செய்தியை சொல்கிறது அதில் பரிமரிக்குவாங்க. இப்படி ஒரு அவசர தற்காலிக வாட்ஸ்அப் குரூப்பை நான் பிறகு அனைத்து மாணவர்களுக்கும் மலேசியா முழுக்க இருக்கிற இந்திய மாணவர்களுக்கு நான் அமைச்சு கொடுப்போம். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் செலெக்ஷன் 7ஆம் தேதியோட முடிவு செஞ்சிட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோக்ராம் செலெக்ஷன் டிப்ளமோ மாணவர்கள் தவிர்த்து எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு ப்ரோக்ராம் செலெக்ஷன் வேலை இன்னும் இருக்குங்களே. உங்கள் ரிசல்ட் வந்து உங்கள் ரிசல்ட் அப்லோட் பண்ணதையும் பிறகு அந்த தேதி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா எந்த தேதியில் இருந்துன்னு, அந்த தேதியில் போட்டாங்க பாருங்கள். 9லேருந்து 12 ஆகஸ்ட், 9லேருந்து இந்த 12 ஆகஸ்ட் நீங்கள் வந்து இன்னொரு தடவை ப்ரோக்ராம் செலெக்ஷன் செய்ய தான் போகிறீங்க. அப்போ இப்போ தேர்வு முடிஞ்சிருச்சு, மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு இன்னும் சேமிப்பு தேர்வு முடியல. தேர்வு முடிஞ்சதையும் உங்களோட ப்ரோக்ராம் ஏறக்குறைய என்ன மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு உட்காந்து நம்ம இன்னமும் ஆராய்ச்சி பண்ணுற வேலை தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து டிப்ளமோ மாணவர்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கமா ஸ்கிரீனிங் செய்ய முடியாது, ஆனால் அவங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடிங் அப்படிங்கிற வேலை எப்பயுமே இன்னும் இருந்துருக்கு. அடுத்து திடீர்னு மலேசியன் குவாலிஃபிகேஷன் ஏஜென்சி இப்போ அறிவிப்பு செய்தாங்க, இவ்வாண்டு பட்டதாரி மாணவர்கள் தேர்ந்தெடுப்பு அது அரசாங்கம் உங்களை தேர்வு செய்யும்போது மொய் ரிக்வயர்மெண்ட்னு ஒரு கட்டாயமாக அவங்க வைக்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு தெளிவாக சொல்லிட்டாங்க. எம்கியூஏ சொன்னது யூபியூக்கும் செய்தி தெரியும். யூபியூன்னு வரும்போது அவங்க பொதுவாக லா செய்கிறதுக்கு பேன் போக வேணும், யூனிவர்சிட்டி மலாயாவில் மெடிசன் செய்ய பேன் போக வேணும், டெஸ்டல் செய்ய பேன் போக வேணும், சில இன்ஜினியரிங்க்கு பேன் 3, சில இன்ஜினியரிங்க்கு பேன் 2, அப்புறம் ஸோ சில அக்கவுண்டிங்க்கு வந்து பேன் 3, 2 அப்படி இருக்குது. அந்த மாதிரி டென்டிஸ்டிக்லாம் பேன் 3, மெடிசன் யூனிவர்சிட்டி மலாயா தவிர மற்றதெல்லாம் பேன் 3, யூனிவர்சிட்டி மலாயா மட்டும் பேன் 4. ஸோ இப்படிலாம் வந்து பேன் ரிக்குவயர்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு ப்ரோக்ராம் மாறுபடும். பெரும்பாலான மாணவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80 மாணவர்கள் என்னோட கணக்கு கணிப்புப்படி மூட் ரிசல்ட்டு கணக்காக எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் அவதிப்படுறது இன்னும் ஒரு 20 விழுக்காடு பேர் அவங்க வந்து மூட் இன்னும் சரியாக எடுக்கலைங்க சார், இன்னும் ரிசல்ட் வரல, எடுத்த பேண்டு 10 நான் லோ படிக்கணும், கையில் பேண்ட் 3 தான் இருக்குது, நான் பேண்ட் 4 எடுக்கணும், பரீட்சை வேறு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே யூபியூ என்ன ஆகும் அப்படின்னா பல விதமான கேள்வி. இந்த வருஷம் கோவிட்னால நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் தப்பிச்சிங்க. மூட் ரிக்குவயர்மெண்ட் இல்லாமே முதல்ல உங்களை யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப போகிறாங்க. அனுப்பிட்டு இப்படி ஷார்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ லாராஸ்ட் கண்ட் தன்போ பார்த்தாலும் மூட் டான்ஸ்லாம் ஒரு உஜோக்கப்பட பேஹா ஜாபத்தான் பண்ணிட்டீங்கன்னு தீங்கி எம்கியூஏ டான் ஜேபிடி ஓகே வருஷத்துக்கு உந்தம்மன் அங்கோ கண் ஓ மக்கையான் கொஞ்சம் சப்பாயன் மூட் இதெல்லாம் ஷேரட் லயக்கன் மாசோ உமும் டான் ஷேரட் லயக்கன் மாசோ குசு பகி பீடாங் டான் அத்தா பிரிங்கட் உங்க அப்போ இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து மூட் என்ன பேண்டாக இருந்தாலும் கவலை இல்லாமல் விண்ணப்பம் செய்ய போகிறீங்க. விண்ணப்பத்தை வச்சு உங்களுக்கு தேர்வும் நடக்க போகுது. ஆனால் அந்த தேர்வில் உங்களோட அடைவு நிலை ரிசல்ட்டு பாதிக்கும், உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட ஓகே ரிசல்ட்டு அப்புறம் மற்ற தேவைகள்லாம் வந்து பாதிக்கும். ஆனால் இது வந்து இந்த மூட் பேண்ட் ரிக்குவயர்மெண்ட் பாதிக்காது. சிஜிபிங்கிறோம், சப்ஜெக்ட் கிரேட்ஸுங்கிறோம், எஸ்பிஎம்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து பாதிக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மூட் பேண்ட் இப்போதைக்கு பாதிக்காது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 வருஷம் கால அவகாசம் தராங்க. பிளாஜாட்டிபதி பிள்ளையான் உத்தோ மண்டோடிக்கு மூட் டன் உஜியான் லைன் ஸோ தரா டலம் தொம்பு மேக்ஸிமம் தத்து தாவும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் கால் எடுத்து வச்சதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அவங்க கேட்குற பேண்ட் இருக்கணும். அப்படி இல்லைனாக்க
உங்களோட குர்சுஸ் மாத்திடுவாங்க. கீழே போட்டு பாருங்க, பிளாஜா யாங் காகால் மிஞ்சாப்பை தகப் காம்பிடென்சி பாச இங்கிலீஷ் யாங் சித்தப்பான் பொருளுடைய பிண்டாக்கான் ப்ரோக்ராம் லைன் யாங் குர்சுஸ் வாய். இது ஒரு பெரிய சிக்கல், பெரிய தலைவலியாக இருக்கும். நீங்கள் பேட் ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணலட்டுனா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து வந்து இப்போ இதுக்கு மேலும் நீங்கள் ரொம்ப இந்த மூயட் செஸ்ஸி பியாசா வருஷத்துக்கு மூணு தடவை நடக்குமே செஸ்ஸி டூவா இந்த மாதிரி செஸ்ஸி சத்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் எப்படியாவது எம்ஓடி மூயட் 1D1 மாதம் மாதம் நடக்குது இல்லைங்களா, அதை நம்பி கொஞ்சம் காசு கட்டணும் கொஞ்சம் அதிகம், 250 லி கட்டணும். நார்மல் மூயட்டுக்கு வந்து 100 லி. நீங்கள் பணத்தை பார்க்க முடியாது, கட்டி எப்படியாவது அதுக்கு தகுதி பெற்று இருக்கிறது நல்லது. அப்புறம் இதோட தேதிகள் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்து எந்த மாதிரி படிப்புக்கு என்ன எவ்வளோ மூயட் ஐ மீன் பேண்ட் வேணும் அப்படின்னு. ஃபார்மசி எல்லாமே பேண்ட் 3க்கு மேலே இல்லை. பொறுப்பாக தான் யூனிவர்சிட்டி மலையை தவிர பேண்ட் 3, மற்ற யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மலையை மட்டும் பேண்ட். அப்புறம் இந்த மூயட் பேண்ட் சரி யூபியூக்கு தான் இந்த வருஷம் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்களே ஒழிய, உங்கள் பேண்டு லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில ஸ்காலர்ஷிப்பு விண்ணப்பம் வேறு சில கல்வி பாதைகள் விண்ணப்பத்தில் அவங்க கேட்குற மூயட் பேண்ட் இல்லாட்டினாக்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதில் ஒரு உதாரணம், இப்போ மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் இந்த தினகா புங்கஞ்சார் மெட்ரிகுலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கும் போது கையில் வந்து பேண்ட் 4 இல்லாமல் தினகா புங்கஞ்சார் மெட்ரிகுலேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எதிர்காலத்தில் மாணவர்கள் முன்பே கொஞ்சம் முன்னுக்கே இந்த ரிசல்ட்லாம் எடுத்து தயாராக வச்சுருக்கணும், கடைசி நேரத்தில் அப்படி அவதிப்படக்கூடாது. அடுத்து வந்து இது வந்து டெஸ்டல் வேறு வேறு யூனிஸில் டெஸ்டல் எவ்வளோ சிஜிபி வேணும் எவ்வளோ மினிமம் கிரேட் வேணும் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையை செஞ்சிட்டீங்க, டிப்ளமா மாணவர்கள் 8 பிலியனில் மினிமம் 6 போட்டீங்க, எஸ்டிபி மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் 12 பிலியனில் குறைஞ்சது 6 போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் கூட போட்டிருக்கலாம். இப்போ இந்த ஹேஷ் அடையாளம் உள்ள ப்ரோக்ராம் நீங்கள் 7ஆம் தேதிக்கோட போட்டீங்க தெரியுங்களா, அது மெடிசனாக இருக்கலாம், டென்டிஸ்டியாக இருக்கலாம், ஃபார்மசி 4-3 இருக்கலாம், லா 4-2 இருக்கலாம், சில இன்ஜினியரிங்காக இருக்கலாம், டீச்சிங் எல்லாமே, சில அக்கவுண்டிங் சில இதை மட்டும் இந்த மாதிரி இருக்கும், 1-2 ஃபைனான்ஸ் இந்த அடையாளம் போட்டிருக்கோம். எப்படியோ இந்த அடையாளம் போட்டிருக்க ப்ரோக்ராம் 7ஆம் தேதியோட விண்ணப்பம் செஞ்சீங்க தெரியுங்களா, 1-4 போட்டிங்களே அதை இன்னும் கை வைக்கவே முடியாது. டொமாஸ் கிட்டே அந்த இடத்தையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது, அந்த ப்ரோக்ராமையும் மாற்ற முடியாது. இப்போ அடுத்த மாதம் 5ஆம் மாதத்துலேருந்து ஒரு 7ஆம் மாதம் வரைக்கும் 7ஆம் மாதம் கடைசி வரைக்கும் இந்த இன்டர்வியூ அடையாளம் போட்டிருக்க ப்ரோக்ராம் நீங்கள் எதுவும் அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்கன்னாக்க அதோட ப்ராசஸ் இப்போ நடக்க போகுது, அதோட ப்ராசஸ் நடக்க போகுது, நடந்துட்டு பிறகு தான் கமாஸ்கினிங் செய்வோம் இல்லையா. சரி, இப்போ இன்டர்வியூ கம்போனன்ட்ஸ், இன்டர்வியூ வந்து நம்ம பொதுவாக 2 ரகமாக பிரிக்கலாம். 2-layer இன்டர்வியூ, டைரக்ட் 1-layer இன்டர்வியூ. அது என்ன 2-layer இன்டர்வியூ தான், உதாரணத்துக்கு யூகேசிஜி ஐபிஜி அப்ளை பண்ணுறாங்க, யூகேசிஜி தேர்வு 1-line எழுதுறாங்க. இப்போ சர்ஜான மூட பெண்டிரிக்கான், இப்போ நீங்கள் எஸ்டிபி மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் எழுதுறீங்க சர்ஜான மூட பெண்டிரிக்கான், நீங்கள் மெட்ஸி பரீட்சை எழுதுறீங்க. அப்போ இந்த 2 பரீட்சையும் எழுதிட்டு இந்த பரீட்சை பாஸா ஃபெயிலான்னு தெரியணும். பாஸ்னாக்க அடுத்த கட்ட இன்டர்வியூ, ஃபெயில்னா அடுத்த கட்ட இன்டர்வியூ இல்லை. அப்போ இந்த மாதிரி முறை நம்ம யுஎம்எஸ்லேயும் மெடிசனுக்கு இந்த மாதிரி ஆப்டிடியூட் எக்ஸாம் முறை இருக்குது, யூகேசிஜி ஆப்டிடியூட் டெஸ்ட், மெட்ஸி ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த மூணுலையும் பாஸ் பண்ணால் தான் அடுத்து இன்டர்வியூ. இன்னும் ஒரு சில இன்டர்வியூ நேராக இன்டர்வியூ, அதாவது 2 layer கிடையாது, ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸாக இருக்கும், அல்லது ஃபிட்னஸ் டெஸ்ட் எதுவும் செஞ்சுருவாங்க, அல்லது பல விதமான வீடியோ கிரியேஷன் அல்லது டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்லோடிங், இதெல்லாம் வந்து 1 layer இருக்கு. சரி, இப்படிலாம் இன்டர்வியூ போயாச்சு. இங்கேயாவது யூகேசிஜி பரீட்சை பாஸ்னா இன்டர்வியூ, மெட்ஸி பரீட்சை பாஸ்னா இன்டர்வியூ. யூகேசிஜிக்கு வந்து இன்டர்வியூ பதில் 2 வீடியோ சேர்த்து விடுறாங்க, மெட்ஸி என்ன சேர்த்து சொல்கிற போகிறாங்கன்ட்டு பிறகு தெரிய வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாஸ் ஆஃப் ஃபெயிலன்னு தெரியுது, தெரிஞ்சால் தான் அடுத்த கட்டத்துக்கு வர முடியுது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம், இன்டர்வியூ போயிட்டோம், அல்லது இங்கே டைப் 1 இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூக்கெலாம் ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டால்
கடைசி வரைக்கும் தெரிவிக்குது. இந்த இன்டர்வியூலாம் பாஸா ஃபெயிலா நீங்க போனது யாருக்கும் தெரியுது, ரகசியமா. பிறகு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன ஐ மீன் பாஸ் ஆகலன்னு தெரியாது. பிறகு இந்த யூபி ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு தவறான கிடைக்க போகுது இல்லையா, ஏதோ ஒரு தவறான கிடைக்க போகுது. அப்போ அந்த தவறானில் வந்து ஒன்று இன்டர்வியூ உள்ள ப்ரோக்ராம் அல்லது இன்டர்வியூ இல்லாத ப்ரோக்ராம் 12ல ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்டர்வியூ ரிசல்ட்னு ஒன்று கிடையாது. இப்போ எப்படி கொம்போனன்ட் ரெண்டு கொம்போனன்ட் இருக்கிறதுல இந்த மாதிரி பரீட்சை போன பிறகு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரிஞ்சு அடுத்த கட்ட இன்டர்வியூ போனோம், இந்த கட்ட இன்டர்வியூ அல்லது டைப் டூ இன்டர்வியூ இந்த இன்டர்வியூக்கு ரிசல்ட்னு கடைசி வரைக்கும் தெரியும். இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து மெடிசன் இன்டர்வியூ போயிருக்காரு, மெடிசன் இன்டர்வியூ போயிருக்காரு, கடைசியில் அஞ்சாவதா போட்ட பயோடெக்னாலஜி கொடுக்குறாங்க. அப்படின்னா அவர் மெடிசன் இன்டர்வியூல ஃபெயிலுங்கிற அர்த்தம், ஒருவேளை ஃபெயில் பண்ணதுனால மெடிசன் கிடைக்காம இருந்திருப்பான். மெடிசன் இன்டர்வியூல பாஸ் பண்ணியிருந்தா கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது இடத்த கொடுக்க முடியும். அப்போ அஞ்சாவது இடத்த கொடுக்குறான் அப்படின்னா இவர் மெடிசன் இன்டர்வியூல ஃபெயிலுங்கிற அர்த்தம், ஃபெயிலும் பண்ணியிருக்கலாம் பாஸ் பண்ணியும் இடம் இல்லாமல் அதனால கொடுக்காம இருக்கும். அப்போ இன்டர்வியூக்கு ரிசல்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது, நமக்கு அடுத்த வரைக்கும் தெரியவே தெரியாது. அடுத்து இதுதான் வந்து அரசாங்கம் யூபிஓ கடைசியாக வெளியிட்டது. உங்களுக்கு தெரியும் இந்த தடவை விண்ணப்பம் செய்யும்போது தப்பிசான் இல்லாமல் விண்ணப்பம் செய்யப்பட்டுட்டான். அப்படின்னா அறவே ஒருத்தர் யூனிவர்சிட்டி மலையா மெடிசன் தகுதி இல்லை, ஆனால் யூனிவர்சிட்டி மலையா மெடிசன் இருக்குது. ஒருத்தர் லா செய்ய அனுமதியே இல்லை, ஆனால் லா அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்து தப்பிசான் இல்லாமல் விண்ணப்பம் செய்ய விட்டுட்டு மேலோட்டமாக இல்லை அதாவது விண்ணப்பம் செய்ய விட்டுட்டு பிறகு வந்து ரிசல்ட் வந்தது அவங்களை தப்பிஸ் பண்ண போகிறாங்க. ஆரம்பத்தில் முழுசாக தப்பிசான் இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம், ஆனால் எஸ்டிபி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாடு போட ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமா மாணவர்களுக்கு இந்த ஃபாஸ்டா கெமாஸ் ஃபாஸ்டா பொருமோனான்னு செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டா பொங்கமாஸ்கினியான்னு கிடையாது. அடுத்து இந்த தாரே பொங்கமாஸ்கினியான் போட்டிருக்காங்க. ஓகே இருக்காங்க இல்லைங்களா, சரி எல்லாத்துக்கும் ஓகே. பட கமாஸ்கினி தேடலகி ஓகே, இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராமு திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறாங்க கமாஸ்கினி. கிளியராக மொழியை சொல்லிட்டேன்ல, கமாஸ்கினி டைமில் இன்டர்வியூ ப்ரோக்ராம் அசைக்கக்கூட முடியாது, நவுத்தக்கூட முடியாது, அந்த இடத்துல வேறையும் கொண்டாந்து போடவும் முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து வந்து இந்த தேதி, நம்மளால் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேதி தெரிஞ்சிருச்சு, இன்டர்வியூ இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூலாம் முன்னுக்கே முடிஞ்சிருச்சு. பிறகு கமாஸ்கினி 9-12 வரைக்கும் ஆகஸ்ட் கமாஸ்கினி செய்ய போகிறீங்க. இந்த கமாஸ்கினி டைமில் நீங்கள் போட்ட ப்ரோக்ராம் எல்லாம் தலைகளை மாற்றி அமைக்கலாம், ஃபுல்லாக பழசை விளையாக்கிட்டு ஃபுல்லாக கொண்டாந்து உள்ளுக்கு போடலாம். எதில் கை வைக்க முடியாது நான் மீண்டும் என்ன சொல்கிறேன், இன்டர்வியூ ப்ரோக்ராம் ஸ்லாட்டில் மட்டும் கை வைக்கவே முடியாது, மற்றெல்லாம் போட்டு நம்ம மாற்றலாம். ஸோ கம்ப்ளீட்டாக முற்றா மாற்றலாம். ஓகே இன்டர்வியூ அடையாளம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து எது எதுலாம் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு நம்மளே ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பெண்டிரிகான் பெருபாதான் டெஸ்டல் செனி 100% இன்டர்வியூ உள்ளது. இதெல்லாம் வந்து ஒரு சில இது பாருங்கள், பிரைக்கான 10-2 இன்டர்வியூ இருக்குது, உண்டாங்கன 4-2 இருக்குது, ஃபார்மசி 4-3 இன்டர்வியூ, பெருகிகன் 3 தான் இருக்குது, 3 இன்டர்வியூ. இது வந்து வேறு வேறு ப்ரோக்ராமோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த எஸ்டிபி மாணவர்கள் தப்பிசான் இல்லாமல் விண்ணப்பம் செய்கிறோம் அனுமதிக்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மாணவர்கள் செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 ஏறக்குறைய இந்த மாதிரி எவரேஜ் மாணவர்களை இந்த தடவை எஸ்டிபிஎம் ஃபீல் ஐ மீன் யூபிஓ ஃபீல் பண்ணும்போது 4க்கு மேலே ஃபீலியான் கொடுக்கல. இப்போ எனக்கு 100 கால்ஸ் வந்துச்சு சார், இப்போ என்ன செய்யுது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் 4 விண்ணப்பத்தை செஞ்சுருங்க, பிறகு உங்களுக்கு வந்து 12 ஃபீலியான் வரைக்கும் வந்தாலும் வரலாம், 8 பார்த்தாலும் அல்லது 12 பில்லியன் வந்தாலும் வரலாம், கமாஸ்கினி டைமில் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட கேட்டகரி சயின்ஸ் எது இதெல்லாம் யூபி விண்ணப்பம் செய்யும்போது கணக்கை பார்த்து போட்டுட்டீங்க. இதில் ஒரு பெரிய மாற்றம் வந்த வருஷம், அசாசி பிள்ளைங்க யூபிஎம்ல படிக்கிற அசாசி பிள்ளைங்களும் இங்கே மெடிசன் மற்ற இன்ஜினியரிங் எல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாளாக முடியாது, அவங்க தாய் மாத யூனிவர்சிட்டியிலே இருக்கணும், வெளியாக முடியாது, இப்போ வந்து முடியும். அப்போ வெளியில் போட்டி ரொம்ப கடுமையாகும். ஓகே இது வந்து டிப்ளமா தரா, இது பாருங்கள் யூனிவர்சிட்டி ஆவாம் பாலிடெக்னிக் டிப்ளமோ முடித்தவங்க வந்து கேத்தகரி ஜி, ஓகே கேத்தகரி ஜி. அப்புறம்
டிவெட் மூலம் வர்றவங்க வந்து கேட்டகரி இ. ஓகே, அடுத்து வந்து எஃப் கேட்டகரி. இந்த கேட்டகரி எஃப் யார் தெரியுங்களா? கேட்டகரி எஃப்னாக்க பெரும்பாலும் கேட்டகரி எஃப்ங்கிறது வந்து முந்தின வருஷம் மெட்ரிகுலேஷன் எடுத்தவங்க, முந்தின வருஷம் எஸ்டிபிஎம் எடுத்தவங்க, அவங்க திரும்பவும் யூபி விண்ணப்பம் செஞ்சு பார்க்கறது அவங்க திட்டம் இருந்துச்சுனாக்க அவங்க வந்து கேட்டகரி எஃப்க்கு வந்துடுவாங்க. இப்போ கேட்டகரி எஃப் வந்தால் என்ன பாதிப்பு அப்படின்னாக்க, அவங்க விரும்புகிற மெடிசன் டென்டிஸ்ட்ரிலாம் இன்னொரு முறை அப்ளை பண்ணவே முடியாது கேட்டகரி எஃப் வராங்க. அப்போ முக்கியமாக அந்த பொருள் பார்த்தான் பொருக்கிக்கு என்ன பாருங்கள், திரும்ப வரவே வராது. ஏன்னா அவங்க வந்து மறு வருஷம் விண்ணப்பம் செய்கிறாங்க, மற்ற ப்ரோக்ராம்லாம் பாதிக்காது கேட்டகரி எஃப். இது டீச்சிங் பற்றி பல முறை பேசியிருக்கேன். ஓகே, இது டீச்சிங் இன்றைக்கி கடைசி நாள், மெட்ரிகுலேஷன் இன்றைக்கி கடைசி நாள். ஓகே, இப்போ வந்து ஐபிஜி விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க உங்களில் ஒரு சிலர் கூட, ஏன்னா எஸ்பிஎம் அவங்க கேட்குற ரிசல்ட் இருக்குது, ஏற்கனவே அப்ளை பண்ணி கிடைக்கல, அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ண விட்டுட்டீங்க, இப்போ ஆர்வம் இருக்குது அப்ளை பண்ணுறீங்க டீச்சராக. அப்போ இந்த இயுகேசிஜி பரீட்சை எப்போ நடக்குது? 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும். ஒரு சிலர் வந்து போன வருஷம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் 15ஆம் தேதி வரைக்கும் ஐபிஜி விண்ணப்பம் திறந்துருக்கனால போன வருஷம் விண்ணப்பத்தை செஞ்சுட்டு விண்ணப்பத்தை செஞ்ச கையோட யூகேசிஜி பரீட்சை எண்ணிக்கை அப்படின்னு தகவலை கொடுப்போம். அந்த தகவலை கொடுத்துருச்சு இவங்களுக்கும் தெரியும், தேதியை நோட் பண்ண போயிட்டான். ஸோ நேற்று முந்தானது கூட எனக்கு அழைப்புகள் வந்துச்சு, சார் நான் யூகேசிஜி பரீட்சை எடுக்காமல் தேதி கவனிக்க மாட்டேன், எது செய்ய முடியுமான்ட்டேன். இப்போ நான் சொன்ன முடியாது, ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து இப்போ யூகேசிஜி பரீட்சைக்கு போயிட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பதிவு நடக்குது இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி இல்லைங்களா, சாரி இந்த மாதம் வந்து 15ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் விண்ணப்பம் செய்வாங்க, இன்றைக்கி விண்ணப்பம் செய்வாங்க. செஞ்சுட்டு யூகேசிஜி பரீட்சை 1ஆம் தேதியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 25ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதம் 25 வரைக்கும் யூகேசிஜி பரீட்சை செய்வாங்க. செஞ்சுட்டு 30ஆம் தேதி 4ஆம் மாதம் செக் பண்ண போகிறாங்க, எஸ்பிஎம் மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் அசஸ்சி மாணவர்கள்லாம் செக் பண்ண போகிறாங்க, அவங்க பேர் வந்து இன்டர்வியூக்கு அழைப்பு இருக்கா இல்லையான்ட்டு. அப்போ இந்த 30ஆம் தேதி செக் பண்ண போகிறாங்க, செக் பண்ணிவிட்டு பாஸ்னா தான் இந்த ரெண்டு வீடியோ செய்வாங்க, ஃபெயில்னா அதோட முடிஞ்சிருச்சு சரிங்களா. அது கவனமாக இருக்கணும். அடுத்து இது முதல்ல நான் சொன்ன கேலண்டரு ஐபிஜி ஃபார் எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன். இது இப்போ ஒரு சில பிள்ளைங்க கேட்பாங்க, சார் நான் ஐபிஜி அப்ளை பண்ணுறேன், நான் மெட்ரிகுலேஷனே படித்து முடிச்சுட்டேன், என்கிட்ட தான் மெட்ரிகுலேஷன் ரிசல்ட் இருக்கேன், நான் ஐபிஜிக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட மெட்ரிகுலேஷன் இருக்குது, ரிசல்ட் அருமையாக இருக்குது, அல்லது எஸ்டிபிஎம் கூட முடிச்சிட்டிங்க, ஓரளவு ரிசல்ட் அருமையாக இருக்குன்னு வச்சுக்கோமே, உங்களோட மெட்ரிகுலேஷன் ரிசல்ட்டு, உங்களோட டிப்ளமா ரிசல்ட்டு, உங்களோட எஸ்டிபிஎம் ரிசல்ட்டு, இந்த எந்த ரிசல்ட்டுக்கும் ஐபிஜிக்கு சம்மந்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் ஐபிஜி விண்ணப்பம், நீங்கள் எஸ்பிஎம்மில் என்ன எடுத்துருக்கீங்க, எஸ்பிஎம்மில் என்ன எடுத்துருக்கீங்க, எஸ்பிஎம்மில் 5A இருக்கா, எஸ்பிஎம்மில் இங்கிலீஷில் சிஜாரில் பிஎம்மில் கிரெடிட் இருக்கா, அப்போ எஸ்பிஎம்மை வச்சு மட்டும்தான் நீங்கள் ஐபிஜி விண்ணப்பம் செய்ய போகிறீங்க. மற்றபடி நீங்கள் எஸ்டிபிஎம்மில் என்ன ஆச்சு, பாஸ் ஆஃப் ஃபெயிலா, மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆஃப் ஃபெயிலா, எதிர்காலத்தை எப்படி அந்த ரிசல்ட் அமையும், அதை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்பிஎம் மட்டும் சரி, எஸ்பிஎம் ஓகே உங்களுக்கு தெரியும். ஐபிஜி வந்து 2 பில்லியன், அப்புறம் யூபி மூலம் யூனிவர்சிட்டி ஆவாம் டிப்ளமா அப்ளை பண்ணாலும் 2 பில்லியன், யூபி மூலம் டிகிரி படிப்புக்கு அப்ளை பண்ணாலும் 2 பில்லியன், 2 பில்லியன் தான் இல்லையா. ஸோ 2 பில்லியன் இருந்தால் பரீட்சை வந்து யூகேசிஜி பரீட்சை ஒரு ஒரு தேர்வுக்கு ஒரு எக்ஸாம் இல்லை, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே தேர்வு. அதே மாதிரி தான் மெர்சி பரீட்சையும் ரெண்டுக்கும் ஒரே தேர்வு. ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியும் ஐபிஜிக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசம் இல்லையா. ஐபிஜி பரிச்சும்மா நீங்கள் யூனிவர்சிட்டி ஆவாமில் பண்டிகைக்கான படிக்கும்போது கொஞ்சம் காசு கட்டி படிக்கணும், யூரன் ஐபிஜிக்கு போனால் ஃப்ரீ, ஆனால் மற்ற இடத்துல காசு கட்டணும், ஏன்னா குறைவு ஆனால் காசு கட்டணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பாருங்கள் கான்ட்ராக்ட் கண்ட் கிராஜா, அப்போ ஐபிஜி படித்தவங்க நிச்சயமாக வேலை இருக்குது, ஏன்னா கான்ட்ராக்ட் கண்ட் கிராஜா. ஆனால் இந்த பசரந்தர் புக் அப்பாக இந்த டீச்சர் ஆகிறதுக்கு யூனிவர்சிட்டி வழியாக வர்றவங்க டீச்சர் ஆகிறதுக்கு அவங்க வந்து தி ஆர் ஃப்ரீ பர்ட், அவங்க என்ன செய்யலாம் வேணாம்னாக்க கவர்மெண்ட் பிரிஞ்சு போகலாம் ப்ரைவேட்டுக்கு.
இருந்தாலும் மறந்துடக்கூடாது. இந்த பசன தெருப்புக்க யா ஓகே பசன தெருப்புக்க அர்த்தம் வந்து நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆசிரியர் ஆகிறதுக்கு எஸ்பிபி வெப்சைட்டில் உங்களுக்கு பதிஞ்சுப்பீங்க, விருப்பம் இல்லைன்னா பதிய மாட்டீங்க, அவ்வளோதான். ஓகே பெண்டிரிக்கல் ப்ரோக்ராம் படித்தாச்சு, இது ஏன் ஓப்பன் மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட்னா அர்த்தம் உங்களுக்கு கட்டாயமாக வேலை போட்டு கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை டீச்சராக. நீங்கள் சுய விருப்பத்தின் பேரில் எஸ்பிபியில் பதிஞ்சிக்கிட்டு அதிலேருந்து அழைப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இன்டர்வியூ ரிட்டன் எக்ஸாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து போகிறதுக்காக. அடுத்து வந்து இந்த இயுகேசிஜி பாருங்கள், நீங்கள் யூகேசிஜி ஐபிஜி பதிஞ்ச கையோட இயுகேசிஜி தேதி சொல்லிடுது. இந்த இயுகேசிஜி தேதி வந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 25க்குள்ளே நடக்கும், நடந்துட்டு இந்த மாதம் 30ஆம் தேதி ரிசல்ட் வந்து காயப்படவன் செக் பண்ண போகிறீங்க. பாஸ்னாக்க இன்னொரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து இதில் வந்து என்ன கிளியராக போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, சத்து பெருமோனா டித்துத்து சிலகி சத்து பெருமோனா டன்பொலி மாஸ்கினி மக்களுமான் பெருமோனால் படம் பீல மாச சாய செய்ய தாரே பெருமோனா டித்துத்து அப்படின்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லிடலாம்னாக்கா, இப்போ ஓகே இப்போ இந்த ஐபிஜி ஒரு விண்ணப்பத்தை செஞ்சிட்டிங்க, ஒரே ஒரு விண்ணப்பம் தான் செய்ய முடியும். அப்புறம் வேறு என்ன சொல்ல வராங்கனாக்கா, அந்த இந்த யூகேசிஜி பரீட்சை இருக்குல்ல அது வந்து விட்டுட்டிங்கன்னா போச்சு. ரொம்ப பேர் 2 வாரத்துக்கு முன்னுக்கு பதிஞ்சிட்டு 2 வாரத்துக்கு பிறகு ஒரு டேட்டை கொடுத்துருந்துருக்காங்க, அந்த தேதியிலேருந்து யூகேசிஜி பரீட்சை செய்யணும், செய்யாமல் விட்டுவிட்டு எனக்கு கூப்பிட்றாங்க சார், இப்போ எதுவும் செய்ய முடியுமா செய்ய முடியுமான்ட்டு. அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க ஐபிஜி நிர்வாகம், முடியாது, டேட்டை விட்டுட்டிங்கன்னா முடியாது. ஓகே அடுத்து பாருங்க, யூனிசா யூனிவர்சிட்டி ரொம்ப பேர் கேட்பாங்க சார், யூனிசா யூனிவர்சிட்டி வந்து மலேஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, முஸ்லீம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்ட்டு. அதில் பாருங்க போட்டிருக்கு ஆல். அப்போ இதில் இருக்கிற இந்த பேஜில் இருக்கிற இந்த ஸ்லைட்ல இருக்கிற எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஓகே இதுவும் பாருங்க இன்னொரு செட்டு, அதில் பாருங்க மெடிசன் கூட இருக்கு, ஃபார்மசி கூட இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் யூனிசா யூனிவர்சிட்டியில். அடுத்து இது பார்த்திங்கனாக்கா யூனிசா யூனிவர்சிட்டி ஒன்லி ஃபார் மலேஸ், இதுதான் நீங்கள் கை வைக்கவே முடியாது. ஓகே ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் எதிர்காலத்து இந்த மாதிரி போடுற எல்லா செய்திகளும் நீங்கள் பார்த்துக்கொண்டு வரலாம். சரிங்களா, வணக்கம், நன்றி.